இரண்டு சாமுவேல் 24:25. அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. ஒன்னு வந்து தேவன் அறியாத ஜனங்களுக்கு வந்து தேவனை அறியாத ஜனங்களுக்கு ஆண்டவர் கொள்ளனை அனுப்பினார். இதனால தேவன் அறியாத அந்த ஜனங்கள் தேவன் அறிந்த ஜனங்களை பர்சிக்யூட் பண்ணும் பொழுது கொள்ளனை அனுப்பினார். அதே சமயத்துல தேவன் அறிந்த ஜனங்களும் அவருடைய வழியிலிருந்து தப்பி நடக்கும் பொழுது, அவர் சொன்ன அந்த கட்டளைகளை வந்து கைக்கொள்ளாது போகும் பொழுது, அல்லது அவருக்கு விரோதமாக வந்து நடந்த பொழுது, அங்கே வந்து கொள்ளனை வந்து ஆண்டவர் அனுப்புறார். சோ ஆண்டவர் வந்து இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, தேவனை அறிந்த ஜனங்கள் ஆனாலும் சரி, தேவனை அறியாத ஜனங்கள் ஆனாலும் சரி, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு ஒரே மாதிரிமா தான் இருக்குது. அவர் இஸ்ரவேலுக்கு வந்து ஒரு பார்சியலா வந்து பண்ணல, சரி என்னதான் இருந்தாலும் நான் இவங்களை கொண்டு வந்துட்டேன், இவங்க என்னோட ஜனங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சும்மா வரல. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்பு நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பாவன்று அந்த கொரோனா வைரஸ் வந்து எவ்வளவு மோசமான காரியத்தை வந்து கொண்டு வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது இன்னும் கொடுமையா இருக்கும். அதை வந்து மக்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதை நினைச்சு பார்த்தோம்னாக்க என்ன செய்ய முடியும், ஆண்டவரே அந்த பாறை வந்து நமக்குள்ளால வந்து அவருடைய அந்த பாறை நமக்குள்ளால என்ன செய்யணும், டிரான்ஸ்ஃபர் ஆகணும். 2 Samuel 24:25. அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது.